எட்டு வருடம் காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். ஆயுள் குற்றம் என்று பிரச்சனை. அடுத்து ஒரு வீடியோ வரப்போகுது. எல்லாம் சரியா? நாமக்கல் 11 போட்டாஸ் பிறந்த தேதி வருஷம் போடாமல் இதில் தான் இப்படி அறகுறையாக அப்படி 8 ஒரு பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணால் எப்படி நடக்கும்? வணக்கம் குருஜி. மகர லக்கணம் கும்பராசி, இதை மட்டும் வச்சு நான் பண்ணலன்னு சொல்லிட்டுமா? மகர லக்கணம் கும்பராசி மட்டும் வச்சு ஆயுள் கண்டம்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் எந்த ஜோசியர் ஆயுள் கண்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. போன உடனே அவன் 6 செத்து போவான், 3 செத்து போவான், இவன் ஓடி போயிடுவான், அவன் ஓடி போயிடுவான், இதானே ஆயுள் கண்டம் சொல்கிறார்கள். 8 காதலிக்கும் பண்ணி திருமணம் செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். பிரச்சனையே அந்த கும்பராசினால தான். கும்பராசிக்கு இப்போ சதய நட்சத்திரம், அபிட்டனம் நட்சத்திரமும் சதய நட்சத்திரமும் போராடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பாருங்கள், ஒருத்தர் அஷ்டமச்சனி, ஒருத்தர் ஜென்மச்சனி, இப்படி தான் வரீங்க. ஜென்மச்சனியில் வாய்ப்பு கிடைச்சா டேட் ஆஃப் பர்த் போடல. டேட் ஆஃப் பர்த் போடாமல் வெறும் மகர லக்னம் கும்பராசின்னு மட்டும் நான் எங்கே போய் ப்ரெடிக்ட் பண்ணுறது? கும்பராசிக்காரங்களும் தயவுசெய்து, கும்பராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் லைவில் வராதிங்க. அவங்கவுங்க வயதிற்கேற்றாப்புல 50 பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும், 2 சுற்றாக நடக்கும். 30 இருக்கக்கூடிய இந்த மாதிரி 8 லவ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 17 லவ் பண்ண ஆரம்பித்து 25 வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் நடக்காது, புரியுதுங்களா? கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஆயுள் கண்டம்லாம் இருக்காது, அப்படிலாம் ஒன்றும் பெரிய இல்லை. ஆயுள் கண்டம் அதுவும் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆயுள் கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொறுமையாக இருங்க. முதல்ல வந்து ஒரு கேள்வி என்ன போங்க, ஒரு கேள்வியை வந்து முழுக்காக டேட் ஆஃப் பர்த் போட்டு கேட்க தெரியல. அப்புறம் என்னத்தை 8 லவ் பண்ணி 8 அந்த பொண்ணையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்க போல் தெரியுது. சரி, ஒரு வாய்ப்பு கெட்டு போய் திரும்ப அதே கமெண்ட்டு போட்டு ஃபஸ்ட் டைம் ஒருவர் தப்பு பண்ணி அவருக்கு பதில் கொடுக்க முடியாமல் போய் அதற்கப்புறம் திரும்ப அவர் வந்து அதே கமெண்ட்டு எங்கள் அண்ணப்பட்டிருக்கிறத பார்த்து பார்த்து இதுலேருந்தே தெரியுதே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. இப்போ தான் சொன்னேன், ஆயுள் கண்டம் கீழ் கண்டம் எங்கேயா டேட் ஆஃப் பர்த்தை போடாமல் போட்டுட்டேன்ட்டு அதே மனுஷன் மறுபடியும் கமெண்ட் கொடுத்துருக்கிறார். அது என் கண்ணில் பட்டுருச்சு. நல்லா இருப்பீங்க, சக்ஸஸ் ஆகும் எல்லாம். இருங்க பார்ப்போம். 1/11/95 இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு வாய்ப்பை இழந்து மறுபடியும் முயற்சி பண்ணி அப்படியே போட்டு மறுபடியும் அதே இடத்துல வாய்ப்பு கிடைச்சது. 1/11/1995 இதுலேருந்து என்ன தெரியுது, அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக பதில் கண்டிப்பாக கிடைக்கும். 1/11/95 பாவமாக இருந்தது, மறுபடியும் போட்டிருக்கிறாரு, மறுபடியும் கிடைக்குது. 11:57 11:57 AM 11:57 AM சபரிவேல் 57 AM நாமக்கல்ல பிறந்தீங்களா? சரி, அபிட்ட நட்சத்திரம் இதுதான் கும்பராசி மகர லக்னம்னு போட்டிங்களா? மைண்ட் எவ்வளோ கரெக்டாக எனக்கே ஞாபகம் இருக்குது பாருங்கள். போன கமெண்ட்டில் என்ன போட்டிருந்தீங்க, மகர லக்னம் கும்பராசின்னு போட்டிருந்தீங்க. மகர லக்னம் கும்பராசி அது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல வேலை அவிட்ட நட்சத்திரம்னால சான்ஸ் கிடச்சிச்சு. சதய நட்சத்திரம்னா கிடைக்காது, ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு சதயத்துக்கு நீடிக்குது இல்லையா. அவிட்டம் கொஞ்சம் உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்திருக்கிறீங்க. சரி, இந்த அமைப்பில் என்ன நடக்குது, ஆயுள் கண்டம் இருக்குன்னு யாருங்கயா சொன்னாங்க? இணையா அருமையான அமைப்பில் வளர்பறி பௌர்ணமி சந்திரனோட, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 10th தசமி திதியெலாம் தாண்டிட்ட சந்திரனோட சேர்ந்து அருமையாக ஆயுள் காரகனும் லக்னாதிபதியுமான அவர் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறார். 8th வேறு எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு நிலையில் கெட்டு போகலை. எப்பா உங்கள் ஊர் பக்கம்லாம் போயிடாதீங்கப்பா, எடுத்த எடுப்பில் 3 செத்து போயிடுவேன், 6 செத்து போயிடுவேன், இப்படி தான் ஆரம்பிக்கிறதா கேள்விப்படுறேன். ஜோதிடம் அப்படிலாம் இல்லை, ஜோசியர் கடவுள் கிடையாது. என்றைக்கு ஒரு ஜோதிடர் இந்த நாள் இந்த மணி இந்த நிமிஷத்தில் நீ செத்து போவேன்னு எழுதி போகிறாரோ அன்றைக்கி உலகம் அப்படியே தனியாக பிளந்துடும், அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த ஜோதிடத்தில். ஆயுள் குற்றத்தை கணிக்க முடியும், ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கணிக்க முடியும், செத்து போவானான்னு சொல்ல முடியும். இப்போ கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டு, 71 தகப்பன் ஹார்ட் அட்டாக்கில் இருக்கிறாருன்னு அப்பாயின்மெண்ட் அவசர அவசரமாக பேசினாங்க. உறுதியாக சொன்னேன் உங்கள் அப்பா இறந்து போக மாட்டார், ஆனால் உங்கள் அப்பாக்கு இந்த வயசில் கண்டோம். 71 1954 பிறந்தவர். 71 இப்போ லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்டு, ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாரு, அட்மிட்டில் இருக்கிறாரு, ஐசியூவில் இருக்கிறார், அப்பா இறந்தே போக மாட்டார். எல்லாருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்து, பிள்ளைங்க 2 அந்த பையன்கிட்டே கேட்டேன், இன்னும் ஒரு 5 கழிச்சு உனக்கு சூரிய தசை ஆரம்பிக்குது, அந்த சூரியனை சனி பார்க்கிறார், ப்ரெடிக்ஷன் புரியுதான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, சூரிய தசையில் அப்பாவுக்கு கண்டம், அப்போ இன்னும் 5 மேலே உங்கள் அப்பா இருப்பார், கவலைப்படாதேன்னு. இப்படித்தான் ஆயுள் கண்டத்தை சொல்ல முடியுமே தவிர, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நீ செத்து போவேன், இப்படிலாம் ஜோசியம் கிடையாதுங்க. இப்படி சொல்கிறவங்க ஜோதிடர்களும் கிடையாதுங்க. இப்படிலாம் ஜோசியமே இல்லை. ஜோதிடம் என்பது ஒரு சமன்பாடுகள், கணக்கீடுகளுக்கு உள்பட்டு கண்ணில் விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், எல்லா எண்ணெயுமே கூட பெட்ரோலையும் ஊற்றி தீ வச்சுக்கிட்டு இப்படியே பார்க்கக்கூடிய சாஸ்திரம்.
கண்ணையும் மனசையும் ஒருநிலைப்படுத்தி எங்கே வைக்கோற்போரில் ஊசி தேடுவது போல எந்த இடத்தில் பலன் இருக்கிறது என்பதை அப்படியே உற்று பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு சாஸ்திரம். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நீ செத்து போவேன், 6 மாதத்தில் வந்து அந்த வீடியோ என்ன போட முடியாமல் இருக்குது, 1 மாதம் ஆச்சு நான் சொல்லி, நாளைக்கு கல்யாணம் ஆக போகிற பையனுக்கு இன்றைக்கே அந்த பொண்ணை கட்டினா நீ 6 மாதத்தில் செத்து போவேன்னு சொல்லிட்டார். கன்னியால் தான் நடந்து 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் கழித்து அந்த பொண்ணோட போயிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு அதே ஜோசிட்டு போயான்னு. நான் இந்த மாதிரிலாம் ஆயுள் கண்டம் இருக்கெல்லாம் கிடையாதுங்க. ஆயுள் காரகன் வலுத்திருக்கிறார். ஆயுள் காரகன் வளர்பிறை சந்திரனோடு இணைந்து 8 சனி பார்க்கக்கூடாது, நான் தான் சொல்கிறேன். ஆனால் அந்த 8 சுபத்துவமாய் சனி பார்த்தா கண்டம் கிடையாது, நான் தான் சொல்கிறேன். 8 சனி பார்க்கக்கூடாது, பார்த்தா ஆயுள் குறைவு. அதுக்காக 28 வயசு இல்லையா? இந்த 8 பார்க்கின்ற சனி வளர்பிறை சந்திரனோடு இணைந்து அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். லக்னமோ 8 பாவகமோ எந்த விதத்திலையும் கெட்டுப்போயில்லை. 8 பாவகாதிபதி ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஆனால் அங்கே நான் அடுத்து சொல்லக்கூடிய திக்பலம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிலைமை அடைஞ்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் விதியை விட விதி விளக்கு நிறைய இருக்கு. 8 பாவகாதிபதி சுபரின் வீட்டில், சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து 10 இடத்துல, எந்த இடம்? 10 இடம் 4 டிகிரி, சூரியன் 14 டிகிரி, உச்சபட்ச திக்பலத்தில் இருக்கிறார். லக்னம் 4 டிகிரி முனையில் இருக்க சூரியன் 14 டிகிரி முனையில் இருக்கிறார். அவருடைய உச்சபட்ச திக்பலத்தில் இருக்கிறார். சூரியன் ஆட்சி உச்சமாக இருப்பதை விட திக்பலமாக இருக்கிறது தான் நல்லதுன்றதை நிறைய இடங்களில் நான் சொல்கிறேன். ஆக இந்த இடத்துல 8 அதிபதி வலுத்திருக்க தசை என்ன நடக்குது? ராகதசையெல்லாம் தாண்டிட்டீங்க, 8 அதிபதியை பீடித்த தசையை தாண்டிட்டீங்க. குருதசை நடக்க போது, சனிதசை நடக்க போது யார் யார் சொன்னது ஆயுள் கண்டம் இருக்குன்ட்டு? என்னையா நடக்குது ஜோசியத்தில் இங்கே? யார் சொன்னது? அப்படியே இருந்தாலும் ஒரு ராகதசை வரப்போகுது, ஒரு லாஜிக்கலாக இப்படி பார்ப்போம். உனக்கு ஆயுள் கண்டம் இருக்குன்னா எப்படி வரணும்? 8 அதிபதியை சூரியனை ராகு பீடித்திருக்கிறார், நீ ராகதசையில் செத்துப்போவே அப்படின்னு வரணும். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கே நான் வாயில் வராது. அதுவும் இல்லாமல் 20 வயசு தாண்டி ராகதசை முடிஞ்சு அந்த கிழங்கு மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு தானே நினைக்கிறேன். குருதசை தானே இப்போ நடக்குதே. ஆக என்ன நடக்குது? அபிட்ட நட்சத்திரம் போன வருஷத்துலேருந்தே அபிட்ட நட்சத்திரத்துக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஜென்மச்சனியில் எங்கேயாவது போகக்கூடாத இடத்துக்கு போய் காதல் தோல்வி ஏற்பட்டு அங்கே போய் இங்கே போய் மிட்டி போய் மிதிப்பட்டு அதிபட்டு உதிப்பட்டு ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது வர்றவங்கெல்லாம் பாருங்கள், சதய நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம். இந்த இப்போ அப்பா இறந்து போவாரான்னு காலையில் ப்ரெடிக்ஷன் கேட்டவர், அண்ணன் வந்து ஆயிலிய நட்சத்திரம், தம்பி பூச நட்சத்திரம். அவ்வளோதான். எந்த குடும்பமும் கும்பராசி குடும்பமும் எந்த கடகராசி குடும்பமும் நல்லா இல்லை. ஆக இந்த அமைப்பில் ஆயுள் கண்டம்லாம் கிடையவே கிடையாது. கிழங்கு மாதிரி 80 வயசு 70 வயசுக்கு மேலே இருப்பேன். எப்போ இருப்பேன்? 70 வயசு தாண்டுவேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு லாஜிக்கலாக பார்த்தா கூட நீ ராகுதிசையில் போய் தொலைஞ்சிருக்கணுமே. எப்படி? 8 அதிபதியை பீடித்த ராகு, சூரியன் எங்கே இருக்கிறார்? 14 டிகிரியில் இருக்கிறார். சூரியன் 14 டிகிரியில் இருக்க ராகு 1 டிகிரியில் இருக்க 13 டிகிரி அமைப்புகளில் இருந்தால் கூட ராகுதிசையில் போயிருக்கணுமே, ஏதாவது போகலையே. ஆக லக்னம் லக்னாதிபதி, லக்னம் பாபத்துவமின்றி அமைந்து, 8 இடம் பாபத்துவம் இன்றி அமைந்து, 8 அதிபதி திக்பலமாகி, அவர் அங்கே ராகுவோடு 13 டிகிரியில் நீச்ச பலத்தோடு இருந்தாலும் கூட சூரியனுக்கு அடிக்கடி திக்பலம் அடிச்சுக்கிறதுக்கு நான் காரணம் இதுதான். எப்பொழுது ஷட்பலம் என்கின்ற அந்த 6 வித பலன்களையும் நீங்கள் மிக தெளிவாக உணர கற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் அப்படியே துல்லியமாக தூக்கி போட்டலாம். அவர் சொல்றது தப்பியாண்டு போயிட்டே இருக்கலாம். ஆக 8 இடத்தை சனி பார்க்கக்கூடாது என்றாலும் கூட அங்கே அவர் சுபத்துவ சனியாகி நல்ல நிலைமையில் தசமி திதியெல்லாம் தாண்டிட்ட ஒரு 10-11 நாளுக்கு வந்துட்ட சந்திரனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கிறார். லக்னாதிபதி சுபத்துவம், 8 இடத்திற்கு பாபத்துவம் பெரிய அளவில் கண்டிப்பாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வளர்பிறை சந்திரனுடைய பாப பார்வையால் 8 பாவகம் ஆயுள் பாவகம் வளர்கிறது. ஆயுள் ஸ்தானாதிபதியாகிய சூரியனை பீடித்த ராகுவின் தசை முடிஞ்சிருச்சு. இப்போ எந்தற்குமே சம்பந்தம் இல்லாத குருதசை நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து சனிதசை. ஆகவே ஆயுள் கண்டம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்காரன் பையனுக்கு 8 வருடமாக காதலிக்கும் பெண்ணையும் திருமணம் செய்ய போராடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு 1 வருஷம் போராட, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இஷ்டப்பட்டவளை கட்டிக்கணும்னா கொஞ்சம் இதுதான், பொம்பளைலாம் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்க மாட்டான். 27/12/2023 குருதசை சுக்கரபக்தியில் 27ஆம் தேதி 4 நாளாக தான் உனக்கு கல்யாணம் பண்ணுற யோகமே வந்திருக்கு. இன்னும் 5.5 மாதத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காது. ஆக 2025 எப்போ நடக்கும் கல்யாணம்? குருதசை சுக்கரபக்தி, சுக்கரதசையில் சந்திரபக்தி,
மகரத்திற்கு. ஆக ஜூலை மாற்றத்திற்கு பிறகுதான் சம்பந்தப்பட்டவர்களுடைய மனமாற்றங்களை ஏற்படும். அடுத்த வருஷம் 2024 ஜூலை மாதத்திற்கு பிறகு அவிட்ட சதய நட்சத்திரத்திலிருந்து ஒரு மூணாவது பாதம் அவர் நகர்ந்து போவார். அப்போ தான் வந்து அவிட்ட நட்சத்திரத்துடைய மன உளைச்சல்கள்லாம் கொஞ்சம் நிற்கும். ஆகவே மூன்றாவது ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த அமைப்பில் துலாத்தோடு நிச்சயமாக சூரியன் புதன் ராகு இந்த மாதிரியான கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் சுக்கிரன் தன்னுடைய இன்னொரு ரிஷப வீட்டை பார்ப்பதும் ஒன்று தான். கல்யாணம் பண்ண காதலிக்கிற பெண்ணையே கல்யாணம் பண்ண முடியும் இப்போல்லாம் முடியாது, ஜூலை மாதத்திற்கு பிறகு முடியும். ஆயுள் கண்டம் உறுதியாக கிடையவே கிடையாது. நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் போருங்க. அவிட்ட நட்சத்திரம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் மன அழுத்தம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் ஆகும். ஜூலைக்கு பிறகு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். சரியா? வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க.